हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू मामन्सन कुकिंग चैनल। इनकी नम्म एन्ना पाक्क पोरोम अप्पडिना सुवैयान पोरी उप्मा। इंद सुवैयान पोरी उप्मावै एप्पडि सेय्यरदुन्नु पाक्क वांगा फ्रेंड्स वीडियोकुल्ल पोलाम। इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग, शेयर पण्णुंग, सब्सक्राइब पण्णुंग, कूडवे बेल बटनैयुम क्लिक पण्णिरुंग। पोरी उप्मावुक्कु तेवैयान पोरुट्कल्: पोरी 3 पैकेट, 3 पेरिय वेंगायम், 3 तक्काळि, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு। இப்போ பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க பொரிய ஒரு குண்டால போட்டு வச்சிருக்கோம். இதல தண்ணி ஊத்தி நல்லா அலாசி வடிகட்டிரலாம். இப்போ பாருங்க, பொரிய நல்லா வடிகட்டியாச்சு। இந்த மாதிரி இருக்கணும் பொரிய। நீங்க ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வெட்டிங்கனா ஒரு மாதிரி குழஞ்சிரும். இப்போ கடாயில எண்ணெய் வச்சாச்சு, இதல கருவாப்பில் போடுறோம், கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு। இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கறோம். தக்காளி கொஞ்ச நேரம் வணங்கட்டும். இதோ 5 நிமிஷம் ஆகு வணங்க, அப்படியே வணங்கட்டும். இப்ப தக்காளி நல்லா வணங்கிருச்சு। இந்த நேரம் நம்ம எடுத்து வச்ச பொடி எல்லாம் சேர்த்துக்கறோம். இப்ப பொடி எல்லாம் நல்லா வணங்கி எண்ணெய் வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு। இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிய சேக்கறோம். இப்படி நாம் நல்லா வணக்கி விடணும். இப்போ பொரி நல்லா கலந்துருச்சு। அப்படியே 5 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும், அப்பதான் பொரி நல்லா வணங்கி வரும். இப்போ பாருங்க, பொரி நல்லா வணங்கிருச்சு। இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிரணும்.